அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆல்மோஸ்ட் தெரியும் நம்மள சேனலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், சரிங்களா? புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் சொல்லிடுறேன். அதாவது பல்லவாஸ் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டெய்லியும் நைட் 8 மணிக்கு, சரிங்களா, நைட் 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஆன்லைன் லைவ் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ முன்னோடி இப்போ கொஞ்சம் நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ், சரிங்களா, 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ 150 பார்த்தோம், நேற்று வந்து 160 கொஸ்டின் பார்த்தோம், சரிங்களா? ஸோ 160 கொஸ்டின் வரைக்கும் கூட கடைசி வரைக்கும் இருந்து ஆன்சர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பிடிஎஃப் வந்து முன்னாடியே கொடுத்துட்டு நான், சரிங்களா? ஸோ நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணிங்க, அதில் இந்த பிடிஎஃப் லிங்க் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்னது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை மொத்தமே, சரிங்களா, டிஎன்பிசி மொத்த யூனிட்டுமே சேர்த்து ஒரு 332 யூனிட் ஷெடியூல் இது, சரிங்களா? இந்த 332 யூனிட் ஷெடியூல் பேஸ் பண்ணி தான் நாம் டெய்லியும் வந்து ஆன்லைன் லைவ் டெஸ்ட் நடத்துகிறோம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் எத்தனை யூனிட் வந்து முடிஞ்சிருக்குது? இது வரைக்கும் ஒரே வாரம் தான் நம்ம நடத்தணும், போன வாரம் மட்டும்தான் நம்ம நடத்தணும், இது வந்து செகண்ட் வீக்கு. எத்தனை யூனிட் முடிஞ்சிருக்குது அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணேன், ஏன்னா நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 12th வந்து 12th ஹிஸ்ட்ரி 9 யூனிட் ஓவர், சரிங்களா, 12th ஹிஸ்ட்ரி 9 யூனிட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட், சரிங்களா, இதோட சேர்த்து மொத்தத்தில் 10 யூனிட் ஓவரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12th தமிழ் நம்ம பார்க்குறோம், சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினம் ஓம்பப்படும், பெய்யான பெய்யும் மழை, சுட்டத்தார் கனிய உல, செல்வத்துள் எல்லாம் தலை, ஸோ நாடென்ப நாட்டின் தலை, இந்த 5 யூனிட். ஸோ மேலே ஒரு 10, இது ஒரு 5, மொத்தத்தில் 15 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15, 16, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 16, 17. ஸோ தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் 18, தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 19, சரிங்களா, 19 யூனிட் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, பத்தொன்பது ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 10th இந்திய அரசியலமைப்பில், சரிங்களா, அது 20, அப்புறம் வந்து மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு 21 யூனிட், சரிங்களா, இது வரைக்கும் 21 யூனிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒரே ஒரு யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், சரிங்களா, 6th ஒரே ஒரு யூனிட்டு, எது அரசியலமைப்பில், சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரே ஒரு யூனிட்டு, இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒன்று, சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 22 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், கரெக்டுங்களா, மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை 22 யூனிட் தான், சரிங்களா. ஸோ தேசிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து 2 யூனிட்டு, சரிங்களா, அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு யூனிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு மற்றும் நடுவண் அரசு, சரிங்களா, இது வரைக்கும் 3 ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, அதாவது 11th ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வரைக்கும் 3, 4, 5, 6, சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி ஒரு 7, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் 8, 9, 10, 11, 12, இன்றைக்கி நம்ம இதை பார்க்க போகிறோம், சரிங்களா. அப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் கணக்கு பண்ணல, சரிங்களா. ஸோ 12, பன்னெண்டு
பன்னெண்டு இது ஒன்று, பதிமூணு சரிங்களா, இது ஒரு ஒன்பது, மொத்தத்தில் கரெக்டு தான். 22 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்க. ஒரே ஒரு வாரத்தில் நம்ம 22 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. அப்போது 332 22 போச்சுன்னா 0 1 3 இன்னும் 310 யூனிட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா. இன்னும் 310 யூனிட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து எப்படி சொல்கிறது, கட்டாயம் நான் போஸ்டிங் வாங்கி ஆகணும்னா எப்படியா இருந்தாலும் வந்து எக்ஸாம் வந்து இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் குரூப் 2 இருக்கட்டும் இல்லை குரூப் 4 இருக்கட்டும் சரிங்களா, இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்தில் நம்ம 22 யூனிட் அப்படின்னா சரிங்களா, ஒரு வாரத்தில் 22 யூனிட்னா அப்போது இன்ட்டு 4 போடுங்களேன். ஏன்னா ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ முடிக்கிறோம் அப்படின்னா 88 யூனிட் நம்ம முடிக்கிறோம் சரிங்களா. இது வந்து எப்படி சொல்ல, இந்த 22ன்றது குறையத்துக்கு வாய்ப்பு கிடையாது, அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் எப்பவுமே சரிங்களா. ஒரு வாரத்தில் 22 விட அதிகமாக தான் இருக்குமாங்காட்டி குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம கணக்கு போட்டோம்னா கூட ஒரு மாதத்துக்கு 88 சரிங்களா, ஒரு மாதத்துக்கு வந்து 88 அப்படின்னா ஒரு 4 ஆகுனா 4 8 32 2 மீதி 3, 4 8 32 32 ஒரு 3 எங்கேயோ போயிடுது சரிங்களா. 32 ஒரு 3 35 சரிங்களா, 4 நம்மளுக்கு அதிகமாக போயிடுது. ஏன்னா நம்ம டார்கெட்டே 332 தான், 352 வருது சரிங்களா. ஸோ அப்போது ஒரு 4 ஃபுல் சிலபஸும் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபுல் சிலபஸும் நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்குறோன்னா அப்போது எவ்வளோ குயிக்காக முடியும் நம்ம மார்க் வந்து ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அமையுது சரிங்களா. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ்ஸு குயிக்காக முடிஞ்சு போகுது சரிங்களா, டாபிக் வைஸ் கரெக்டாக குயிக்காக முடிஞ்சுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து 4 முடியுது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் வந்து நம்ம 22 யூனிட் நம்ம பார்த்துக்குறோம், அது எவ்வளோ பெரிய விஷயம் சரிங்களா. நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா உங்களால் 22 யூனிட் படிக்க முடியுமா ஒரு வாரத்தில்? ஒரு டார்கெட் வச்சு படிச்சோன்னா கட்டாயம் படிக்க முடியும் சரிங்களா. ஸோ நேற்று கூட நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து 18 பேர் படிக்கிறாங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டு பேஸ் பண்ணி 18 பேர் படிக்கிறாங்க சரிங்களா. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா நமக்குள்ளே ஒரு எல்லையை நம்ம வகுத்துக்கிட்டோம்னா தான், இந்த வீக்கில் நம்ம இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படித்தோம்னா தான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும் போர்ஷன், இல்லைனா கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது சரிங்களா. ஸோ எல்லோரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. நாளைக்கு உண்டான யூனிட் நான் இன்னும் என்ன அப்படின்றத நான் சொல்லலை சரிங்களா. ஸோ நாளைக்கு உண்டான யூனிட் நான் ஈவினிங்காக சொல்கிறேன் சரிங்களா, பிஃபோர் 6:00 முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு உண்டான யூனிட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்றைக்கி என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா. அதாவது 10th மத்திய அரசு அரசியலமைப்பில் 2nd யூனிட்டும், நெக்ஸ்ட் வந்து 12th தமிழ் சரிங்களா, 12th தமிழ் 6th இயல் சரிங்களா. ஸோ அலாவிய குழு அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, ஸோ அந்த இயலும் இன்றைக்கி டெஸ்ட்டு. அதுவே வந்து கிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ தனி வட்டியை சொல்லியிருந்தேன், தனி வட்டி வந்து எடுக்க முடியாது, ஏன்னா இதுவே 140 கொஸ்டின் ஆகி போச்சு சரிங்களா. நம்ம 100 மேலே பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாராவது புதுசாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, டெய்லியும் 8 லைவில் வாங்க டிஎன்பிசி, அதாவது எப்படி சொல்ல யூடியூப்பில் லைவ் வாங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ பண்ணோம் சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு 8-5 போல் லைவுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம யூடியூப் சேனல் பக்கம் வந்தீங்கன்னா போதும் சரிங்களா. நீங்கள் வந்து லைவ் அட்டன் போகலாம். இதுதான் வந்து யூடியூப் சேனல் பேர் பல்லவாஸ் டிஎன்பிஎஸ்சி சரிங்களா. ஸோ இன்னும் இருக்க சரிங்களா, நான் முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் நான் டெஸ்ட் வைக்கும்போது ஒரே ஒருத்தர் கூட கிடையாது. 2nd பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 பேர் வந்தாங்க சரிங்களா. 3rd 6 பேர், 4th 8 பேர் சரிங்களா. 5th 9 பேர் இருந்தாங்க. 6th பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் வந்தாங்க. 7th நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 18 பேர் இருந்தாங்க சரிங்களா, 18 பேர் இருந்தாங்க. ஸோ இதுமாதிரி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்களும் யாராவது புதுசாக படிக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணீங்க, புதுசாக படிக்கணும் இது கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பச்சவங்களுக்கு இது ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரே நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4 உங்களால் 332 யூனிட் உங்களால் படிக்க முடியுமா அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. ஒருவேளை 4 மாதத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜென்ரலான டாபிக்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
யூனிட் 9 வந்து ஜென்ரலாக எடுக்க போகிறோம், சரிங்களா. யூனிட் 8 ஜென்ரலாக எடுக்க போகிறோம். இது மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இடையில் வந்து மேக்ஸை நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது யார் யாரெல்லாம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ எல்லோரும் தெரிஞ்சுங்க, நம்ம 22 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோங்க ஒரே ஒரு வாரத்தில், சரிங்களா. ஒரே ஒரு வாரத்தில் 22 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா. இப்போ அப்போ இந்த வாரத்தில் வந்து 8 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறேன் நேற்று ஒரே நாளில். இன்றைக்கி 2 யூனிட் தான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா. ஸோ நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்து எல்லோரும் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் 8 மணிக்கு, சரிங்களா. நன்றி, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு உண்டான யூனிட் என்ன அப்படின்றத நான் 6 மணிக்குள்ளே இன்றைக்கி 6 மணிக்குள்ளே நான் அனுப்பிடுறேன். நன்றி, பாய். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் லிங்கில் இருக்குது பாருங்கள். டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க வேணுமா என்றவங்களுக்கு, சரிங்களா. நன்றி, பாய்.